சிவசங்கரி மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் ரெக்ரெஷன் தெரப்பி பற்றி. ஸோ இந்த மைண்ட் ரெக்ரெஷன் தெரப்பி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதை பற்றி சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஒரு சகோதரர் திரு பிரகாஷ் அவர்கள் சென்னை. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இதை பற்றி நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு வீடியோ நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலர் மருத்துவத்தை பிரதானமாக எடுத்துகிட்டு நம்ம நிறையா பேசியிருக்கோம். இப்போ தான் நம்ம அடுத்து செய்யக்கூடிய நிறைய விஷயங்களும் இதில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இப்போ நான் சொல்கிற இந்த தெரப்பியெல்லாம் ஆரம்ப காலம் சென்டரில் இருக்கும்போது இருந்தே நிறையா வந்து சைக்கோ தெரப்பி சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கோம். அதில் சில தெரப்பிகள் பற்றி வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற தெரப்பி தான் இப்போ நான் அதில் ஒரு தெரப்பி தான் இந்த மைண்ட் ரெக்ரெஷனும் கூட. ஸோ இதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சவங்க நிறைய பேர் ஆக்சுவலாக. ஸோ எந்த மாதிரி சூழல்லலாம் இந்த தெரப்பி எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை சந்திக்கிறதையே வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுல பயம், ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுல பயம். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போயிடுவாங்க, அந்த புதுசாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் பழகிறதுக்கு பயம். இப்படி வந்து எந்த ஒரு விஷயத்தை பார்த்தியும் ஒரு ஹெசிடேட் ஆகிட்டு நிற்கிறதோ, ஒரு தயக்கம் காட்டுறதோ, இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பயம் உள்ளூர டெவலப் பண்ணிவிட்டு, இல்லை தனக்குள்ளே வந்து ஒரு இன்ஃபீரியராக தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே தன்னை ஈடுபடுத்திக்காமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு தெரப்பி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபெயிலியராகவே பார்த்துட்டே வரோம். இப்போ அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் இங்கேயும் நம்மளோட மனசு தான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் அந்த ஒரு விஷயத்தை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த தெரப்பி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒருத்தர் வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தொடர்ந்து மேலும் மேலும் கடன் வாங்கி அந்த கடனை பெருசாக்கிட்டே போகிறார் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது எப்படி அடைக்குன்னு தெரில, திணறிட்டே வராங்க அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் அவரோட மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிற்கும். ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது மூலமாகவும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உபயோகமாக இருக்குது இந்த ஒரு தெரப்பி. இதுக்கு முன்னாடி இந்த தெரப்பியை வந்து லைவாக நம்மளோட சென்டரில் வச்சு தான் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து வீடியோ காலில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வீடியோ காலில் கொடுக்கும்போது இது வந்து சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டும் அதை வந்து முடிவு பண்ணோம். ஏன்னா இது வந்து இந்த தெரப்பியோட பேஸே நீங்கள் வந்து ஹிப்னோ கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு இதையும் விஷுவலைசேஷன் டெக்னிக்குங்கிறதையும் ஃபியூஷன் பண்ணி தான் நம்ம இது கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ இப்படி கொடுக்கும்போது கொஞ்சமாவது அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு சூழ்நிலையை தெரப்பிஸ்ட்டும் உருவாக்கி வச்சுருக்கணும். அதே நேரத்தில் அந்த அதர் எண்டில் இருக்கக்கூடிய கிளையண்ட்டும் உருவாக்கி வச்சுருக்கணும். அப்போது இந்த தெரப்பி வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட லைவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இதை போன்ற தகவல்கள் இல்லை இந்த தெரப்பி ரிலேட்டடான தகவல் வேணும்னாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் 7708711224 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தேவையான தகவல்களை பெறலாம். ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் இந்த மைண்ட் ரெக்ரெஷன் தெரப்பி பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.